திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டிவீரனின் மணிமண்டபம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவருடைய முழு உருவச்சிலைக்கு அவரது நினைவு நாளான இன்று தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அமைச்சருடன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் சில்பா பிரபாகர் சதீஷ், கழக அமைப்புச் செயலாளரும் ஆவின் சேர்மனான சுதா கே பரமசிவம், சட்டமன்ற உறுப்பினர்களான ரெட்டியார்பட்டி நாராயணன், இன்பதுரை, ஏ கே சீனிவாசன், கழகத்தின் துணை கொள்கை பரப்புச் செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் கழகத்தினுடைய மகளிரணி செயலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவீரன் ஒண்டிவீரன் முழு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அரசு சார்பாக நடைபெற்ற இந்த விழாவில் அரசு அதிகாரிகள் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 5 பேராக வந்து மாலை அணிவித்தனர். மாவீரன் ஒண்டிவீரனின் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய மணிமண்டபத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சரவணன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.